தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது White's Cafe. கும்பகோணம் கடப்பாச்சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட White's Cafeக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகள்ல கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வயிறு மனசு நிறைய White's Cafe. சோ அவருக்கு வந்து கொஞ்சம் பயம். சோ அதனால தான் வந்து ரசிகர்களை சந்திக்கறாரு அப்படினு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா? இல்ல துணிவோட அப்டேட் வரதுக்கு முன்னாடியே அவர் ரசிகர்களை மீட் பண்ணிட்டாரு. துணிவுக்கு அந்த சில்லா வந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்தது. இந்த காசியதன் கடவுளோட வந்தவனே வந்த இடம் தெரியாமலே போயிடுச்சு. அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யூரோப்லாம் வந்து சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து தெருக்கள்ல வந்து அந்த பாட்டை ஒலிக்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். ரஞ்சிதமே சாங். இவர் பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலேயே கையை தூக்கி ஆடுறாரு. அதுக்கு வந்து உடல்நிலை ஒத்துழைக்கல. இவர் ஏன் அஜித் வந்து ஏர்போர்ட்ல பார்க்குறாரு, அங்கே இருக்கிறவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, வீடியோ எடுத்துக்கிறாரு. ஏர்போர்ட் ரசிகர்கள் மட்டும்தான் அஜித் படத்தை பார்க்குறாங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழம் மாறுது. இந்த கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு பெரிய ஐப் சார். இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஏதாவது ஒரு மேகசீன்லையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து கூகுள்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டாப் 100 டாப் 10 இப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. கூகுள் வந்து ஏஷியாவில் யார் 100ல் வந்து டாப் 100 வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 15வது இடத்துல வந்து விஜய் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் இருக்கார், இவ்வளோ அல்லு அர்ஜுன் இருக்கார், ரஜினி இருக்கார், கமல் இருக்கார். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜித் காணோம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். இன்று நம்ம வந்து செய்யார் பால் சார் கூட வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்க்காக வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து எல்லா பக்கமும் துணிவு வாரிசுன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு இன்றைக்குமே வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், அப்படின்னா வந்து தேட்டரில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் டிக்கெட் வந்து புக் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஸோ இது பற்றினா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இது போக நிறைய சினிமா சம்மந்தமான கேள்விகளும் இருக்குது. முதலாவதாக வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறது இப்போ உதயநிதி நெக்ஸ்ட் ஒரு மூவி வந்து பண்ணுறதா இருந்தார். அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாலிடிக்ஸில் வந்து இறங்கிட்டார். ஸோ இங்கே வந்து என்னதான் ஒரு விஷயம் நடக்குது? கமல் சார் வந்து அவரோட சைட்ல இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. விக்ரம் வந்து அவருடைய ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி ஒரு பெனிஃபிட் கொடுத்த ஒரு படமா இருந்தது வந்து விக்ரம். அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அடுத்த லெவல்ல இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்போ அது டிராப் ஆச்சு. ஸோ அவருடைய மனநிலை வந்து என்னவா இருக்கும்? அது வந்து உதயநிதி வந்து மாமன்னன் தன்னுடைய கடைசி படம் நடிப்புக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனுடைய பாதிப்பு என்னவா இருக்கும், இல்லைன்னா இதனுடைய விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்குறீங்க நீங்க. அதாவது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பெரிய பேனர் வந்து அதில் வந்து நடிக்கிறதுக்கு உண்மையிலேயே யாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து உதயநிதி வந்து இதில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நடித்தார் அப்படின்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தன்னுடைய மக்கள் நீதி மையத்துக்கு சார்பாக வந்து ஒரு 2 சீட்டு வந்து கூட்டணிக்கு கேட்கலாம் அப்படின்னு கமல் நினைப்பாரோ இல்லை நினச்சிருக்காரோ அப்படின்றதுக்காக வந்து இது வேணாம், இதோடையோ நான் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வந்து இதில் வந்து நான் நடிப்புக்கு வந்து குட் பை சொல்லிட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு ஒதுங்கிட்டார் அவர். இது ஒரு வட்டார தகவல். இது அதன் கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வர 24ஆம் தேதி ராகுல் காந்தி டெல்லியில் வந்து அந்த நடைபயணம் வந்து நிறைவு விழா பண்ணுறாரு அவர். அதில் வந்து கமல் கலந்துக்கிறாரு. மேபி இப்படி கூட இருக்கலாம், மக்கள் நீதி மையத்துக்காக போயிட்டு காங்கிரஸில் 2 சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுதான் இருக்கும்ட்டு வந்து அரசியல் மற்றும் கோடம்பாக்கம் வட்டாரங்களில் தகவல் இதுதான். ஓகே, நம்ம வந்து சினிமா சார்ந்த ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படின்னா வந்து இவருடைய பொலிட்டிக்கல் இதுக்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நீங்கள் வந்து மக்கள் நீதிமையும் அப்போ திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். மேபி வந்து 2 சீட்டு கேட்டுருக்கலாம், 3 சீட் கேட்க ஆசைப்பட்டிருக்கலாம். அதை முன்னேற்படம் புத்திசாலித்தனமாக அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதயநிதி நினச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நன்றி சொல்லியிருந்தார் ட்விட்டில், அதுக்கு பதிலே உதயநிதி போடலை. ஆமாம், இதுதான் ஒரு காரணமாக இருக்குன்னு இது ஒரு பேச்சாக இருக்குது. ஏன்னா வந்து உடனடியாக இவர் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதே போல் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலும் இவரும் வந்து நண்பர்கள். கெஜ்ரிவால் இங்கே எல்டாம்ஸ் ரோடில் கமலை வந்து பார்த்துருக்காரு, இவர் போய் அங்கே பார்த்துருக்காரு. கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் எதிரிகள் அப்படின்ற போது இவர் அந்த நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன? சீட்டாகத்தான் இருக்கும் அப்படின ஒரு டாக் இருக்கு. ஓகே, கமல் சாரோட அரசியல் அப்படி நம்ம பாக்கும்போது அடுத்து ரஜினி சாரோட அரசியல் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க தான் செய்யணும். என்னதான் வந்து அரசியல்ல நான் வந்து இல்ல நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளிப்படையாவே சொன்னாலும் இப்போ வந்து பாபா ரீரிலீஸ் எதுக்காக பண்ணாங்க சார்? இதுவும் வந்து ஒருவேளை அரசியல்ல மறுபடியும் அவர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு பார்க்கப்படுது. இல்ல, பாபா ரீரிலீஸுக்கு வந்து நிறைய காரணங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டாங்க. இது வந்து பிஜேபியோட ஒரு வேண்டுதல், இல்லைனா வந்து அதில் வந்து ஆன்மீக அரசியல் பேசியிருக்காரு, அப்போ தெரியணுன்றதுக்காக அதை வெளியிட்டார் அப்படின்னு நாம் வந்து விசாரித்த வகையில் இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல. ரஜினி வந்து ஜோதிடம், ஜாதகம், வாஸ்து இதெல்லாம் பெரிய நம்பிக்கை உள்ளவர். அந்த சமயத்துலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒவ்வொரு கிழமைக்கு வந்து கலர் கலராக ட்ரெஸ் போடுவார், தன்னுடைய வீட்டு ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து கலர் கலராக மாற்றுவார். அந்தளவுக்கு வந்து ஜோதிடம், ஜாதகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் அவர். அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த ஜெயிலர் படம் வந்து கமிட் ஆகி அதில் சில பிரச்சனைகள்லாம் ஓடி இருந்தப்போ நெல்சனோட பீஸ்ட் வந்து அந்தளவுக்கு சரியான இது ரிசல்ட்டு வந்து திருப்திகரமாக இல்லை, இவர் தான் டைரக்ட்னு அறிவிச்சாச்சு. சரின்ட்டு ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காரு. கேட்டவுடனே உங்களுடைய இப்போ வரப்போகிற படம் வந்து ஃப்ளாப் படமாக இருக்கும், அதற்கு அடுத்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், இவர் வந்து சரி எவ்வளோ படங்கள் இருக்கும்போது ஏன் பாபாவை தான் எடுக்கணும் அப்படின்னா பாபா இவருடைய சொந்த படம், இவர் ரைட்டப்பில் வந்த படம் அது, அதனால் வந்து அதை ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு பரிகாரத்தை தேடிட்டார். ஏன்னா பாபாவும் ரீரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, வந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அவருடைய கணிப்பு பிரகாரம் வந்து ஜெயிலர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைப்போம் நம்ம. ஓகே, என்னதான் இருந்தாலும் அப்போ அவருக்கு வந்து நெல்சன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. ஏன்னா ஒரு கதையை அவர் செலக்ட் பண்ணும் போதே இந்த கதை வந்து நமக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் எப்படியுமே வந்து செலக்ட் பண்ணுவார். இப்போ அண்ணாத்தை பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இதா வந்து இல்லை. ஸோ அவரோட கெரியர்ல இப்போ அடுத்து ஜெயிலர் அப்படிங்கிறத ஒரு நம்பி நெல்சனை நம்பிதான் அந்த கதைக்குள்ள இறங்கி இருப்பாரு. இப்போ அந்த நம்பிக்கை வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல இல்ல, பீஸ்டுக்கு முன்னாடியே வந்து கமிட் ஆயிட்டாரு அவரு கிட்ட. பீஸ்டோடைய ரிசல்ட் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர்னு எதிர்பார்த்தாங்க, ஒரு சூப்பர், அவ்வளோதான். அதுவே வந்து ரஜினிக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர், அவருடைய சினிமா நண்பர்கள் இவங்கெல்லாம் சொன்னதை வந்து அவர் கேட்டிருக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு டைரக்டரை வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்குள்ளே கமிட் ஆகிட்டு வெளியே தள்ளவும் முடியாது, அவருடைய லைஃப் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கும்போது இந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆமாம், அதனால் வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் நெல்சன் வந்து ரொம்ப கடுமையாக அந்த படத்துக்காக உழைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு படம் எப்படி. ஏன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய லைஃப் இது. அவரும் வந்து அதற்கான உழைப்பை வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் எப்படி இருக்குன்ட்டு வந்து படம் வந்த பிறகு தான் தெரியும், நல்ல படமாகவே அமையட்டும். உங்களுடைய பார்வையில் அதோட கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களோட பார்வையில் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்த பிறகு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிக்கான ஒரு கதை, அந்த வயதான தோற்றம், அவருடைய வயசுக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு திருப்தியாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு டீசர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு இருந்த பரபரப்பு கூட அந்த டீசருக்கு இல்லை. அது என்ன காரணம் தெரியல, கனெக்ட் ஆகலையா அவருடைய ரசிகர்களுக்கு என்னன்னு தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு பூம் பண்ணுவாங்களா, இல்லது வந்து ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஒருவேளை துணிவு வாரிசோட அப்டேட்டே ரொம்ப தீயா பறந்துட்டு இருக்கு, அப்புறம் நம்ம இதில் இடையில எதுக்கு நம்ம இப்போவே வந்து இதை பற்றி கொடுக்கணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒருவேளை நினைக்கிறாங்களா? இருக்கலாம். ஏன்னா வந்து துணிவு வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு அது எப்படியும் ஏப்ரல் 14ன்னு நினைக்கிறேன் ஜெயிலர் வந்து ரிலீஸ்க்கான பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாட்கள் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், ரஜினி சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஆக்டிங் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த காமெடி அப்படிங்கிறதும் அவரே பண்ணுவார். ஆக்ஷன் எல்லாமே வந்து அவரோட மூவிஸில் வந்து இருக்கும். அவர் கூட காம்போ அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமான ஒரு ரோலில் வந்து கவுண்டமணி சார் வந்து இருந்திருப்பார். ஸோ இப்போ கவுண்டமணி சார் வந்து என்ன ஆனார், அவர் வந்து அடுத்தடுத்து மூவி பண்ண போகிறதா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஏதாவது விஷயம் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து கவுண்டமணி வந்து தன்னுடைய நடிப்பை நிறுத்தி வந்து பல காலம் ஆயிடுச்சு. இடையில சில படங்கள்லாம் பண்ணார். அது என்னன்னா வந்து ரொம்ப வற்புறுத்தல் பேரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் காலையில் அவருடைய அலுவலகத்தில் வந்து உட்காந்துடுறாரு, எல்லா ஃபாரின் படத்தையும் பார்க்குறாரு, திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. சினிமாவுடைய அப்டேட்ஸை வந்து விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கவுண்டமணி. நீங்கள் எந்த டாபிக் போய் பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லுவார், கரண்ட்டில் இருப்பார் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி வாத்தியார் அப்படின்னு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறதுக்கான கவுண்டமணி பண்ணுறதுக்கான ஒரு பிளான் நடந்திருக்கு. அவர் தான் மெயின் ஹீரோ. அதில் வந்து ஒரு 9 தயாரிப்பாளர்கள் நடிக்கிறாங்க. அந்த 9 தயாரிப்பாளர்கள்னா கவுண்டமணிக்கு மிக நெருக்கமானவர்கள். ஏறக்குறைய அவர்களால் கவுண்டமணி வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் வளர்ந்தவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்வதற்காக வந்து இந்த வந்து பழனிச்சாமி வாத்தியார்ன்ற படம் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து கவுண்டமணியோடைய தீவிர ரசிகர்கள்னு பல மேடைகளில் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிற சந்தானம், சிவகார்த்திகேயன், ஆர்யா இவங்கெல்லாம் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து லைனப்பில் போகணும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், ஃபைனலி வந்து நம்ம துணிவு வாரிசு அந்த பக்கம் திரும்பிடலாம். எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்ததான் வந்து துணிவோட 2வது சாங்குமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து காசேதான் கடவுளடா இதை பார்த்துட்டு தான் வந்து விஜய் சார் வந்து 2வது ஒரு மீட்டிங்குமே வந்து வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து துணிவுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பயம். ஸோ அதனால தான் வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா? இல்லை துணிவோட அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரசிகர்களை மீட் பண்ணிட்டாரு. ரசிகர்களில் மீட் பண்ணுறது விஜய் வந்து துணிவுக்கும் ஒன்றும் பெரிய காரணங்கள் கிடையாது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிவுக்கு அந்த சில்லா வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்தது. இந்த காசேதான் கடவுளோட வந்தவொடனே வந்த இடம் தெரியாமலே போயிடுச்சு. அந்த பாட்டு வந்து யாருக்குமே அஜித் ரசிகர்களுக்கே அது பிடிக்கலது. ஏதோ வந்து கணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அது சார் ஹிட் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து இப்பவும் சில்லா தான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயும் அஜித்தும் ஒரே வயது உடையவர்கள் தான். கிட்டத்தட்ட 2 பேரும் மாஸ் ஹீரோ, 2 பேரும் ஒரே சம்பளம் வாங்குறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து விஜய் வந்து தன்னை வந்து எப்படி தயார்படுத்திக்கிறாரு, அதற்காக மெனக்கிடுறாரு. இப்போ டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் பிச்சு ஒதுக்கிட்டு இருக்காரு. இப்போ ரஞ்சிதமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அது வந்து எவ்வளோ மில்லியனை தாண்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூரோப்லாம் வந்து சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து தெருக்களில் வந்து அந்த பாட்டை ஒலிக்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். லண்டன்லாம் ரஞ்சிதமே சாங்க அப்படி ஒரு ரீச் ஆகிடுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலேயே கையை தூக்கி தூக்கி ஆடுறாரு. அதுக்கு வந்து உடல்நிலை ஒத்துழைக்கல, அதையும் சொல்லணும். அதையும் வந்து அவருடைய அஜித்துடைய ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்க. நடந்தாலே போதும் நாங்கள் படத்தை ஓட வச்சிரும் அப்படின்ற மாதிரியான ரசிகர்கள் இருக்காங்களே சார். இல்லை இருக்காங்க, ரைட். அதுக்காக வந்து ஒரு இப்போ வந்து விஜய் வந்து ஒரு படம் வந்து சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு அந்த ப்ரொமோஷன் அது இது அடுத்த கட்டம் கடைசி வரைக்கும் அந்த படத்தோடய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ப்ராடக்ட் அது நல்லா வரணும், மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு. நீங்கள் அஜித் வந்து சம்பளம் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு நடித்ததோடு சரி நீங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்கன்ற லெவலில் ஒதுங்கிறாரோன்னு எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இப்போ வந்து அதிகமாக வருது. நான் அஜித்தை பற்றி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணுற இவங்க வந்து பனையூரில் மீட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு, பார்க்குறாரு. மாவட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு நகர ரீதியாகவும் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஆடியோ லான்ச்சுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏன் அஜித் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு, அங்கே இருக்கிறவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, வீடியோ எடுத்துக்கிறாரு. அங்கே வந்து இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் வரைக்கும் கூப்பிட்றாரு, வாங்கன்றாரு. அதை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க போடுறாங்களா இல்லை அஜித் தரப்புலேருந்து அதை வெளியிடுறாங்களான்னு தெரியல. அது வைரல் ஆகுது. இவர் வந்து பனையூரில் வந்து ஒரு பெரிய ரசிகர் சந்திப்பு செஞ்சு தான் இவர் ஏர்போர்ட்டோடையே முடிச்சுக்கிறாரு. இப்போ இவர் ரசிகர்களுக்கு வந்து ஏர்போர்ட்டோடையே முடிச்சுக்கலாமா? இப்போ ஏர்போர்ட்டில் படம் பார்க்குற ஏர்போர்ட் ரசிகர்கள் மட்டும்தான் அஜித் படத்தை பார்க்குறாங்களா சார்? அது ஃபேன்ஸ் மீட்டிங் இல்லாமல் எதேச்சியாக போகிற வழியில் வந்து ஆசைப்படுறாங்கன்னு அவங்க கூட வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா இவர் வந்து ரசிகர்கள் கூட ஒரு சந்திப்பு அப்படின்றது வந்து அஜித் சார் இது வரைக்குமே பண்ணா மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. அவர் வந்து எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அப்படி கூட பார்க்கலாம் இல்லையா? சரிம்மா, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அஜித் வந்து என்ன வந்து தொலைதூரம் வந்து ஒரு என்ன இமயமலை தாண்டியா இருக்கிறாரு, சென்னைக்குள்ளே இருக்காரு. அவருக்கு என்னென்ன நடக்குது ஏது எல்லாமே தெரியும். அவருடைய ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறாங்க, அவர் எப்படி கொண்டாடுறாங்க, ஒரு அப்டேட் கேட்டு எப்படி கொதிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயோ ஒரு லேப்டாப்லேயோ பார்த்துட்டு தான் இருப்பார். ஏர்போர்ட்டில் பார்க்குறவர் அப்படியே வெளியே வந்து திருசூலத்தில் பார்த்தா என்ன, கொஞ்சம் தள்ளி கிண்டியில் பார்த்தா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா என்ன ஆகிடப்போகுது? உங்களுக்காக தான் நான் கொண்டாடுறாங்க. உங்கள் கொள்கையை வந்து கொஞ்சம் தளர்த்தி வாங்க. கொஞ்சம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து 1,00,000 பேரை பார்க்க தேவையில்ல. இப்போ ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்கன்னா ஒரு 500 பேர் பாருங்கள். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். உங்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருக்கும் அது பெரிய அந்த வியாபாரத்துக்கு பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும். அந்த படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர்காரங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கிழம் மாறுது. இந்த கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு பெரிய ஐப் உண்டாகுது. நான் வந்து ஒரு தேட்டரில் 2-3 பேரை விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபேமிலியாக வாரிசுக்கு தான் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. முன்னாடியே நேற்று பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து வாரிசுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க, துணிவுக்கு 700 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட. ஆமாம், அவங்க அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணதுனால இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. இல்லை இல்லை, எப்போவுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து பீஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ளாப் படம், அந்த படம் இந்த படம்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து அந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து 170 கோடி, அண்ணாத்தை வந்து 100, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாநாடு, டாக்டர், அடுத்தடுத்து இந்த படங்கள் வந்து வரிசையில் நிற்குது. என்னதான் நீங்கள் வந்து அந்த படம் வந்து வெளியே டாக் வேறு மாதிரி சொன்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக அதை அனுப்பிச்சு குடும்பமாக வந்து பார்க்குறது வந்து விஜய் படத்தை தான்மா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் சார் படத்தை பொறுத்த அளவில் வந்து நிறைய படங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படத்தையே நம்ம பார்க்கலாமா? இல்லை, ஏன்னா நானும் வந்து நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் படங்கள் எந்த படம் வந்தாலும் அதில் ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சர்ச்சையை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சர்ச்சையை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதற்கு வந்து பதில் சொல்கிறாரு. அதை வந்து தாண்டி அந்த படத்தை என்ன ஆகிடுது, இந்த சர்ச்சையினால் ஹிட் ஆக வேண்டிய படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது. அதற்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா மெர்சல். மெர்சல் படம் வந்து படம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து விலங்குகள் நல வாரியம் வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல வந்து ஒரு டிலே பண்ணுறாங்க. இதையும் தாண்டி படம் வந்தப்போ ஒரு ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒரு வசனம் பேசியிருப்பார். அந்த வசனத்தை நீக்கி ஆகணும்னு இப்பொழுதைய ஆளுங்க பாஜக அரசும் மத்திய அரசும் ஆகிய அவங்க வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எடுத்து தான் ஆகணும்னு இதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா வெறும் விட்டுருந்தால் அது ஒரு 100 கோடி ரூபா, 125 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண வேண்டிய படம் பார்த்திங்கன்னா 275 கோடி ரூபாய்க்கு வந்து சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகிடுது. இது வந்து விஜய்க்கு வந்து பல படங்களில் வந்து நடந்துக்கிட்டே வருது. இப்போ வாரிசுக்கும் அது மாதிரி வந்து விஜய் வந்து தனி ஆளாகத்தான் போராடுறாரு. இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அவர் மீதான ஒரு பார்வை வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து விஜயை தூக்கி வச்சு பேசுகிறதோ அல்லது வந்து விஜய்க்கு வேண்டப்பட்டவனோ கிடையாது. நான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை வந்து வேறு மாதிரி மாறுது. வந்து இது வந்து அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போவே வந்து அப்படி ஒரு கொண்டாட்டமாக ஆயிடுச்சு. குறிப்பாக யூஎஸில் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அங்கே வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் அதிகம். அவங்க வந்து இந்த சங்கராந்திக்கு பாலகிருஷ்ணா படமும் சிரஞ்சீவி படமும் வருது. அங்கே பாலகிருஷ்ணா படம் சிரஞ்சீவி படத்துக்கு எப்படி ஒரு கொண்டாட்டமோ அதே போல் வாரிசுடு படத்துக்கும் வந்து அவங்க பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க தெலுங்கு பீப்புள். இதை தவிர தமிழ் பீப்புள்ஸ். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸே வந்து பிக் ஸ்க்ரீன்ஸ்னு வாங்க, அதெல்லாம் வந்து வாரிசுக்கு தான் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான காரணம் என்னென்னா, ஒருத்தரை போய் சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்கள ஃப்ரீயாக விட்டுடணும். அதை தான் விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட் நடத்துறது வந்து எரிச்சல் ஆகிட்டுருக்காங்க. இவர் எங்கேருந்து அரசியலுக்கு வந்துடுவாரான்னு, அரசியலுக்கு விஜய் என்ன நாளானிக்கே வந்து எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகிட போகிறாருன்னா அது முடியவே முடியாது. அவங்களுக்கும் தெரியும், அதுக்கான ப்ராசஸிங்லாம் ரொம்ப அதிகம். அரசியல் வந்து மிகப்பெரிய கடல். அந்த கடலுக்குள்ளெல்லாம் இறங்கினா என்ன ஆகுன்னு விஜய்க்கும் புரியும். ஆனால் அதற்கான ஒரு கட்டமைப்பை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு வந்து இவங்க வந்து அதை நேரடியாக எதிர்க்காமல் அந்த வாரிசை வந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகும், வாரிசு மீதான கவனம் வந்து மக்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதற்கு வந்து ஆதரவு அதிகமாக பெருகும். இதுதான் உண்மை. ஓகே, இப்போ அரசியல் அப்படின்னு சொல்லும் போதே நீங்களே சொன்னீங்க, கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சையில மாட்டோம் அப்படின்னு. அவர் வந்து தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு அரசியல் வந்து பேசுறாரு, மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர் வந்து பேசுறாரு. ஆனால் அஜித் சார் பொறுத்த அளவில் அவர் வந்து பாலிடிக்ஸ் பக்கமே அவர் வர்ற மாதிரியும் தெரியல, அந்த ஐடியாவும் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் விஜய் சாரோட படத்துக்கு வந்து இப்படி எல்லா பக்கத்துல இருந்து இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுறாரு. இல்லை, அது மட்டும் சொல்ல முடியாதுமா. ஏன்னா வந்து இவருக்கு வந்து அரசியலுக்கு வரப்போகிற ஆசை வந்துடுச்சு. அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நற்பணி மன்றத்தை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றிட்டாரு. அப்படின்னும்போது தன்னுடைய அந்த அரசியல் கருத்தை தன் ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது அவர் படங்கள் மூலிமா சொல்லித்தானே ஆகணும். இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அஜித்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு மன்றம் வேணாம், கொடி வேணாம், ரசிகர்களே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியாதுன்றதே சொல்லி இவர் ஒதுங்கியிருக்காரு. அப்படின்போது அவர் வந்தமா டைரக்டர் சொன்னாரா, ஆக்ஷன் கட் சொன்னாரும் நடிச்சமாக போய்கிட்டே இருப்போன்ற லெவலில் அவர் இருக்கார். இது வந்து விஜய்க்கு தேவைப்படுது. அதனால் அவர் வந்து அவருடைய படங்களில் தானே அதை அப்ளை பண்ணுறாரு. நல்ல விஷயம் தானே. சார் அப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. சோ அதனால அவர் ரசிகர்களையோ அப்படின்னா வந்து அவருடைய இயக்கம் சார்ந்த நபர்களையோ வந்து மீட் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து மீட் பண்றாரு. அஜித் சார் பொறுத்த அளவுல அவர் வந்து நான் வந்தேன் எல்லாரும் எப்படி இப்போ ஒரு ஐடி பீப்புள் வருவாங்க வேலை பார்ப்பாங்க சேலரி வாங்குவாங்க போவாங்க அதே மாதிரி அவர் வந்து நடிப்பை வந்து அவருடைய ஒரு வேலையா மட்டுமே அவர் பார்க்கிறாரு. சோ வராரு நடிக்கிறாரு ப்ரமோஷன் நீங்க என்னவும் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் போறாரு. அப்புறம் ஏன் சார் அவர் வந்து ரசிகர்களை மீட் பண்ணணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க? தவறு. நீங்க ஐடி பீப்புள் மருந்து கிடையாது, ஐடி பீப்புளும் ஒரு மாஸ் ஹீரோவும் ஒன்றும் கிடையாது. இது இது வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து துணிவு அப்படின்னா இது வந்து அஜித் தான் வந்து ஒரு அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மூலப்பொருள்னு வச்சுக்கங்களேன். மற்ற இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவரை வச்சு தான் எல்லாமே இயங்குது. அப்படின் போது அந்த படத்துக்கு இவர் வந்து தான் படம் மாதிரி தான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். அது நான் வந்து வந்தேன் ஒரு 50 நாள் கால் ஷீட் கொடுத்தேன் முடித்தேன் என் வேலை அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு போகிறது சரியான இதுவே கிடையாது. அதை தான் திரும்ப திரும்ப அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பண்ணக்கூடாதுன்ற நான். ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய்க்கு இணையாக வந்து அஜித்துக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோ வந்து வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க, அதை நம்ம பார்க்கவே முடியாது. வந்து அது இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று வேணாம்மா, நீங்கள் வந்து இது வந்து ரசிகர்களை வந்து நேரடியாக வந்து பார்க்க வேணாம். ஒரு வீடியோ மூலமா ஒரு ஒரு வீடியோவில் ஒவ்வொரு தியேட்டர் முன்னாடியும் பெரிய ஸ்க்ரீன்ஸ் கட்டி இல்லைன்னா தியேட்டருக்குள்ளவே வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி சில அட்வைஸ் சொல்லலாம், சில இது சொல்லலாம், உங்களை பார்க்க முடியாத காரணம் என்னன்னு சொல்லலாம், அதெல்லாம் பண்ணலாமே, ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வந்து இமயமலை போகிறதுக்கான ஸ்டில்ஸ் வருது, சைக்கிள் ஓட்டுற வீடியோ வருது, இதெல்லாம் அவருடைய நாலேஜ் இல்லாமல யாரோவோ எடுத்து போடுறாங்க, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஆசை இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது, அதை வந்து நிறையா சொல்லிட்டு போயிடுவேன். இதுவும் ஒரு ட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு வியாபார ட்ரிக்ஸ் மாதிரி, இது ஒரு ட்ரிக்ஸு. இப்படி ஒரு வர வர இது பண்ணுறேன்னு ஒரு காமிச்சிக்கிட்டு தன்னை வந்து ரசிகர்கள் வந்து ஐப் ஏற்றுறது வந்து இது ஒரு தந்திரம்னு ஒரு வகையான ப்ரமோஷனா இருக்கு. ஆமா, ஒரு வகையான ப்ரமோஷன் கூட எடுத்துக்கலாம். ஓகே சார், இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஏதாவது ஒரு மேகசீன்லயா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து கூகுள்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டாப் 100 டாப் 10 இப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து விஜய் சார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா அதுல வந்து அஜித் சார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து சொல்றாங்க. இது உண்மைதானா? இதை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்க முடியுமா? ஒரு வருஷம் முடியும் போது ஆளாளுக்கு ஒரு இங்கே இருக்கிற ஒரு சின்ன மேகசின்லேருந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய மேகசின் வரைக்கும் இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா வரைக்கும் யார் டாப் 100 டாப் 10 டாப் 20 வெளியிட்டு தான் இருக்காங்க. கூகுள் வந்து ஏஷியாவில் யார் 100ல் வந்து டாப் 100 வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 15வது இடத்துல வந்து விஜய் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் இருக்கார், இவ்வளோ அல்லு அர்ஜுன் இருக்கார், ரஜினி இருக்கார், கமல் இருக்கார். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜித் காணோம். சரி, இதில் தான் இல்லைன்னு பார்த்தா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுலையும் அதுலேயும் அஜித் இல்லை. என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து அதிகம் தேடினவர்களுடைய பட்டியல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு முதலிடமாக இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது வந்து ரசிகர்களை சந்திக்க வேண்டும், ரசிகர்களோடு வந்து பேச வேண்டும், மீடியா முன்னாடி தலையை காட்டணும். இதுதான் வந்து முக்கியம். அப்போ தான் தெரியும் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. ரைட்டு, ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்க. இதில் எந்த இதுலேயும் லிஸ்ட்லேயுமே வந்து அஜித் வரல. அவங்க வந்து ரசிகர்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டோம். ஆமாம், ஓகே ஓகே சார், சூப்பர். நிறைய விஷயம், நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வந்து உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதே போல் இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஏகே சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றமான சில விஷயங்கள் வந்து அவங்களோட மனசில் சில கவலைகள் இருந்திருக்கும். அந்த கவலைகளையுமே வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. மீட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். எனிவேஸ், நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே வந்து இவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கேள்விகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Until then, this is Sri signing up. Otherwise, you take care.